அப்தாவு சொல்கிறதுலாம் உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நார்கோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் முடிவு பண்ணுறாங்க இதனால் வந்து நீதிமன்றத்தில் வந்து பெர்மிஷன்லாம் வாங்கி இன்றைக்கி வந்து நார்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க இதில் வந்து ஏகப்பட்ட கேள்விகளை வந்து அப்தாஃப்ட்டு கேட்குறாங்க அந்த அப்தாவும் பதில் சொல்கிறாங்க அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நான் அந்த அப்பா கொலை பண்ணேன் நான் மட்டும் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இன்றைக்கி நடந்தது அப்புறம் கொஞ்சம் ரீசெண்டாக நடந்தது இந்த கேஸில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டுலேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களில் சில பேருக்கு தெரியல அப்படின்னா அதை ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு டேட்டிங் ஆப் மூலம் வந்து ஸ்ரதா ஆப்தாப் அப்படிங்கிற ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் கால் சென்டரில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பொண்ணு வீடுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் எதிர்ப்பெல்லாம் தாண்டி அப்புறம் லிவ் டூதரில் மும்பையில் வாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வந்து டூர் போகிறாங்க உத்தரகாண்ட் இது மாதிரி வட மாநிலங்களுக்கு அங்கே டூர் போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மும்பைக்கு வந்து சரி ஓகே நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் டெல்லிக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் இந்த ஸ்ரத்தா ஆப்தாப் வந்து டெல்லிக்கு போகிறாங்க டெல்லிக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்ரெத்தா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க இப்படி போயிட்ருக்கும்போது தான் பார்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துடுறாங்க ஆறு மாதம் கழிச்சு என்னடா நம்ம பொண்ணு வந்து எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு வந்து கேஸ் கொடுக்குறாங்க அந்த கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்லத்தா அப்படிங்கிற பொண்ணை வந்து முப்பத்தஞ்சு திண்டா வெட்டி குலம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது இவ்வளோ விஷயங்கள் நடந்து கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் போகுது அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்தது தாங்க இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சரி வாங்க அதை பார்ப்போம் இப்படி கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய விசாரணை போணிச்சு பாடியை தேர்றது இது மாதிரி விசாரணைலாம் போனச்சுங்க இப்படி போகும்போது வந்து அந்த அப்தாஃப் வந்து நிறைய பதில் தான் சொன்னார் இப்படி சொல்லும்போது கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு ஓகே இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சரி நார்க்கோட்டிஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் நீதிமன்றத்தில் பெர்மிஷன் ஆகுறாங்க சரி நீங்கள் வந்து பயங்கரமான குழுவெல்லாம் அமைச்சு பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஏழு டாக்டரை கொண்ட ஒரு குழுங்க அந்த ஏழு பேர் இந்த ஏழு டாக்டரில் பார்த்தீங்கன்னா உளவியல் டாக்டர்லேருந்து இன்னும் நிறைய நிபுணர்கள்லாம் இருக்காங்க இது மாதிரி வந்து ஏழு டாக்டர்லாம் அமைச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்களா அந்த டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோகிராஃபரையும் உள்ளே வந்து அனுமதிக்கிறாங்க இப்போ வந்து இன்றைக்கி எல்லாமே பக்கம் பிளான் பண்ணிட்டு ஒரு பத்தை காலை போல பார்த்துட்டிங்கன்னா அந்த நார்கோ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஆகுது ஆனால் பத்து மணிக்கு மேலே வந்து அந்த அப்தாஃபு வந்து சாப்பிட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் உத்தரவெல்லாம் போட்டுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நார்க்கோ டெஸ்ட்டு காலுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மருந்தை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து அந்த நாற்கோட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதாக உண்மை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஊசியை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நாளிக்கு போகிறாரு மயக்கனால போனதுக்கப்புறம் இவர் வந்து மயக்கத்தில் தான் இருக்காரா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி அரை மயக்க நாளில் இருந்ததுக்கப்புறம் வந்து இங்கே போலீஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து இது மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து போலீஸ் சொன்ன கேள்வியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அற மயக்கத்தில் இருக்க அந்த அப்தாஃப் வந்து இது மாதிரி கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்கிறாங்க எந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து போலீஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரதாவோட எங்கே அது மட்டும் இல்லாமல் ஸ்ரதாவை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா ஸ்ரத்தாவை கொலை பண்ணிட்டு சரி எப்போ நீங்கள் பாட்டி எல்லாம் தூக்கி வீசினீங்க எங்கே வீசுனீங்க தலையை எங்கே வீசுனீங்க இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கு வந்து அந்த அப்தாப் பதில் சொல்கிறாங்க அந்த அப்தாப் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அப்பா கொலை பண்ணேன் பாடி வந்து காட்டு பயிரெல்லாம் வீசினேன் தலையும் காட்டு பயிரில் தான் வீசினேன் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருந்திருக்காங்க கேட்டதில் வந்து ரெண்டு மணி நேரங்க ரெண்டு மணி நேரம் வந்து அந்த அப்தாஃபுக்கு வந்து நார்கோடஸ் நடந்திருக்கு அந்த நார்கோடஸில் எடுத்த எல்லாமே வீடியோவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க அதை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா கோர்ட்டில் அதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்தாஃப் தான் கொலை பண்ணியிருக்காங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பாடி பார்ட்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த காடு பகுதியில் அப்படிங்கிறத மட்டும் போலீஸ் முடிவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய நிறைய எலும்பு தொண்டுகள்லாம் கிடச்சிருக்கு அந்த எலும்பெல்லாம் வச்சு இது வந்து தானா இல்லாட்டி வந்து வேற யாருமா அப்படிங்கிறத வந்து எல்லாம் கொடுத்து செக் பண்ண கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் காடுகளில் தேடுறது வந்து பணிகள் போயிட்டே இருக்குது அந்த காடுகளில் தேடுற பணிகள் போயிட்டுருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் வந்து போலீஸ் வந்து வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது தான் சரி ஓகே அந்த ஸ்ரத்தா வந்து மே பதினெட்டாம் தேதியை கொலை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ புது ஃபோன் அவங்க வச்சுருக்காங்க சரி அந்த ஃபோனுக்கு என்ன ஆச்சு அந்த ஃபோன் எடுத்தால் அந்த ஃபோனில் வந்து ஃபார்மேட் அடிக்காமல் இருந்தாங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு அந்த ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் போலீஸுக்கு தெரிய விஷயம் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா இந்த அப்தாஃப் வந்து இந்த தன்னோட பழைய ஃபோனை அதாவது ஸ்ரத்தாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் வச்சிருந்த ஃபோனை வந்து சரி நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணுறாங்க சரி எதுக்கு தூக்கி போட்டு அப்படின்னு ஓஎல்எக்ஸில் விற்கிறதுக்காக வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படி ஓஎல்எக்ஸில் விற்கும் போது ஒரு இளைஞர் வந்து அந்த ஃபோனை வாங்குறாரு இந்த ஃபோன் வந்து ரீசெட் ஆகி தான் அவங்க அந்த புது இளைஞர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த இளைஞரை வாங்கி ரீசெட்லாம் அடித்து அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் இது எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஓஎல்எக்ஸில் அந்த அப்தா ஃபித்த ஃபோன் பழைய ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க வாங்கி வந்து பார்த்தா எல்லாமே ரீசெண்ட் அடிச்சு புதுசாக இருக்குது இப்படி இருந்தோன்னு வந்து அந்த ஃபோனை வாங்கி அதை சீல் பண்ணி அதை வந்து நிபுணர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவெல்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நிபுணர்களிட்ட கொடுத்துருக்காங்க நிபுணர்கள் நிபுணர்கள் அதை இருக்காங்க இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பல வாட்டி ரீசர்ட் அடிச்சிருக்கு ரீசர்ட் அடித்ததுனால இதில் உள்ள டே இதில் உள்ள டேட்டாலாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற தெரியல அப்படின்னு வந்து நிபுணர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அந்த ஷ்ரதாவை கொண்ட கொலை பண்ணப்போ வச்சுருந்த ஃபோன் அதில் ஏதாவது டீடெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பண்ணுறாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டிங் ஆப்பில் தான் சந்திச்சாங்க பம்பள் அப்படிங்கிற டேட்டிங் ஆப்புங்க அந்த பம்பிள் ஆப்பில் வந்து இந்த ஸ்ரதாவை கொலை பண்ணால் அடுத்த பன்னெண்டே நாளில் இன்னொரு பொண்ணோட வந்து பேசுகிறதுக்காக வந்து அடுத்த அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கும்போது அந்த பொண்ணு யார் பொண்ணு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு உளவியல் டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி நாட்கள் போகுது ஆகுது இப்படி மாதங்கள் ஓட ஓட இந்த அக்டோபர் மாதம் வந்து தன்னோடய வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த அப்தாஃப் வந்து கூப்பிட்றாங்க அந்த உளவியல் டாக்டர் வந்து சரி ஓகே இப்படி இந்த டேட்டிங் ஆப்பில் சம்பந்தி சந்தித்த ஒரு ஆள் கூப்பிட்றாரு அப்படின்னு வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது வந்து அந்த தலையெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு வந்து அது எதுவுமே தெரியலை அங்கே நார்மலாக போகிறாங்க அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அப்தாஃப் வந்து ஸ்ரதா எ இறந்தாங்களா ஸ்ரதா அவங்களோட மோதரத்தை எடுத்து இவங்களை இந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க இந்த உளவியல் டாக்டர்கிட்ட இவங்களும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இதை எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை அழைக்காதுக்கிட்டு வந்து ஆ அப்பா நீங்கள் வந்து டேட்டிங் ஆப்பெல்லாம் சந்திச்சுருங்க சரி என்னென்னலாம் பார்த்தீங்க என்னென்ன நடந்து இது மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு பதில் சொல்கிறாங்க இது மாதிரி நான் அவங்க டேட்டிங் போனால் சந்திச்சு தானே உண்மை தான் ஆனால் அவங்களோட பாடு இந்த பொண்ணோட பாடியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எல்லா விஷயந்தும் சொல்கிறாங்க அப்போ தான் போலீஸ் கேட்குறாங்க சரி ஓகே நீங்கள் ரெண்டு நாள் வந்து அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னீங்க அங்கே வந்து இது மாதிரி இவர் எப்படி சா எப்படி நடந்துக்கிட்டாரு பயமாவா இல்லாட்டி எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு சொல்லுறாங்க நாங்கள் ரெண்டு நாள் போனோம் தான் ஆனால் அங்கே போகும்போது தானே அவர் ரொம்ப நார்மலாக இருந்தார் அதாவது ஒரு பொண்ணை கொலை பண்ணி தலையை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கவே இல்லை ரொம்ப நார்மலாக இருந்தார் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த உளவியல் டாக்டர் சொன்னதை அதுக்கப்புறம் இது ஒரு ஓட பார்த்துட்டீங்கன்னா போலீஸ் வந்து இந்த இவங்களை மட்டும் விசாரிக்கல ஏகப்பட்ட பேர் விசாரிக்கிறாங்க ஸ்ரெதாவோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அப்தாவோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் அதாவது அதிகம் பழக்கம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப் அப்தா சொந்தக்காரங்க இது மாதிரி ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது பேருங்க ஐம்பது பேர்கிட்ட வந்து ஒட்டுமத்தான் விசாரிக்கிறாங்க விசாரித்து வந்து எல்லா டீட்லேயும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க அதாவது இவங்க எல்லாம் என்னென்ன சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல போலீஸுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்டாக வச்சிருக்காங்க அவங்க போலீஸு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இது நடக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா பம்பு லேப்னு டேட்டிங் ஆப் சொன்னால் அந்த பம்புல் ஆப் கேட்குறாங்க இது மாதிரி பா இந்த வந்து இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு இவங்களோட ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது தான் தெரியுது இவங்க வந்து நிறைய பொண்ணுகள்லாம் பேசியிருக்காங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போலீஸுக்கும் தெரிய வருதுங்க இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளில வருது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து ஏகப்பட்ட கோணங்கள்லையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி விசாரித்ததில் ஏகப்பட்ட உண்மைகள் வந்தாலும் போலீஸுக்கு இன்றைக்கி நடந்து நாற்கோ டஸ் மூலம் தெரியற தெரியுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த அப்தாப் தான் ஸ்ரத்தாவை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியெல்லாம் வெட்டி அங்கே முப்பத்தஞ்சு துண்டா வெட்டி போட்டாங்களே அதை கண்டுபிடிக்கணும் இல்லை இன்னமும் இந்த தேடுதல் பணியெல்லாம் போயிட்டு தாங்க இருக்குது கேஸும் இந்த கோர்ட்டில் நிலுவையில் தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கவனங்கள் நாளைக்கு மேலே பஸ் ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை கைஸ்